அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய என்ன குற்றம் என்ற சிறுகதையை இன்னைக்கு நாம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 1959 ஆண்டு வெளிவந்த ஒரு கதை. இந்த கதையின் கதாநாயகன் கோவிந்தன் திருமணமாகாத ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். தேவானை அவருடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு இளம் பெண். இவங்களுக்கு இடையில என்ன நடந்ததுங்கிறத பத்தினது தான் இந்த கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம். தேவானை பாத்திரம் துலக்கிக் கொண்டிருந்தாள். கையில் பேருக்கு ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கோவிந்தன். ஆரஞ்சும் ஆப்பிளுமா சாப்பிட்டு மாசத்துக்கு ஒரு பாட்டில் டானிக்கையும் காலி பண்ற பட்டணத்து பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப்பு இருக்கா? நாடகத்துல நடிக்க போற மாதிரி தலை முதல் கால் வரைக்கும் போலி அலங்காரம், போலி மினுக்கு. ஆனா இந்த பொண்ணு சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கிறது இல்ல, ஆனா பளபளன்னு இருக்கா. இவ கைப்பட்ட எல்லாமே பளிச்சுன்னு தொலங்குது. கோவிந்தனின் உள்ளம் அவளை படம் பிடித்து கொண்டிருந்தது. 25 அந்த இளைஞன் அந்த சின்ன ஊரில் உள்ள சிறிய பள்ளிக்கூடத்தில் வாத்தியார். இன்னும் திருமணமாகாதவன். தேவானை மண்ணை கொண்டு கரிப்பாத்திரத்தை அழுந்த தேய்த்து கொண்டிருந்தாள். வேறு எதிலும் கருத்தை விடாமல் ஒரு யோகி போல அந்த வேலையையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் அந்த வீட்டு வேலைக்காரி. கோவிந்தன் தானே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அந்த சிறிய கிராமத்தில் மாதம் 2 ஒரு தனி வீடு கிடைத்திருக்கிறது. ஒரு படுக்கையறை, ஒரு கூடம், ஒரு சமையலறை, ஒரு முற்றம், புழக்கடை, வாசல் திண்ணை, கிணறு இவைகளுக்கும் குறைவில்லை. கூடத்துக்கு எதிரே முற்றம். அது ஒரு ஓட்டு வீடு. தேவானை 18 பெண். எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பவள். காலையிலேயே வந்து வீடு கூட்டிவிட்டு பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு போவாள். மறுபடியும் மறுநாள் தான் வருவாள். அவனுக்கு பள்ளிக்கூடம் 10:00. அவள் 7:00 வந்து எல்லா வேலையையும் முடித்துவிட்டு போய்விடுவாள். கோவிந்தனுக்கு பள்ளிக்கூடத்தை விட்டால் வேறு வேலை கிடையாது. டியூஷன் என்று யாருக்கும் அவன் சொல்லிக் கொடுப்பதில்லை. பள்ளிக்கூடம் போவது, சமைத்து சாப்பிடுவது, எதையாவது படித்து கொண்டிருப்பது, அப்புறம் தூங்குவது. இந்த ரீதியில் அவனுடைய தினசரி நடந்து கொண்டிருந்தது. காலையில் பால் வருவதற்கு முன்பே அவன் டிகாக்ஷன் போட்டு வைத்து விடுவான். சரியாக 6:30 பால் வரும். அதை காய்ச்சி 6:30 அல்லது 7 காப்பி சாப்பிடுவான். அப்படியே சமையலையும் செய்து முடித்து விடுவான். சுட சுட சாப்பிட வேண்டும் என்று அவன் நினைப்பதில்லை. சரியாக 1:00 வந்துதான் சாப்பிடுவான். காலையில் பசித்தால் பிஸ்கட்டும் பழமும் சாப்பிடுவான். அவனுடைய எதிர் வீட்டில் அவனுடன் வேலை பார்க்கும் வாத்தியார் ஒருவர் இருந்தார். அவருக்கு நெட்டை வாத்தியார் என்று ஊரே பெயர் வைத்துவிட்டது. அவருடைய பெயர் மற்றவர்களுக்கு மறந்தே போனது. அவர் மாத்திரம் செல்லப்பா என்று கையெழுத்து போடுவார். அவர் வீட்டிலிருந்து சில நாள் கோவிந்தன் குழம்பு ரசம் வாங்கிக் கொள்வான். அவன் சங்கோஜப்பட்டு வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் நெட்டை வாத்தியாரை வற்புறுத்தி வாங்கிக் கொள்ள சொல்லுவார். 25 கோவிந்தனுக்கு இங்கே கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. எப்போதும் நாவல் வாசிப்பதும் கதை வாசிப்பதுமாக இருந்தான். தேவானையின் வளமான உடம்பும் முகவசீகரமும் சுறுசுறுப்பும் கோவிந்தனின் உள்ளத்தை கவர்ந்தது. அவள் வேலைக்காரி. மாதத்துக்கு 1 கொடுத்தால் போதும். ஆனால் அவன் 1.5 கொடுக்கிறான். அதற்கே அவள் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறாள். அது ஒரு தனி வீடு. என்ன செய்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை. பணத்தால் எதையும் மறைத்து விடலாம். அழகை அனுபவிக்கும் பருவத்தில் சும்மா இருப்பதில் என்ன பயன்? அவனுடைய உள்ளம் கிடந்து தடுமாறியது. இது என்ன யோசனை? மனதை இப்படி அலைய விடலாமா? ஒரு முறை தவறு செய்துவிட்டால் பிறகு தூய நிலைக்கு வரவே முடியாதே. இனிமேல் அவள் வரும்போது நாம் உள்ளே இருந்து படிக்கலாம் என்று தீர்மானித்துக் கொண்டான் அவன். உடனே அபிராமி அந்தாதியை எடுத்து படிக்கலானான். அவளும் பாத்திரங்களை துலக்கி வைத்துவிட்டு போய்விட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. வாசல் கதவை தாழ்பால் போட்டு கொண்டு வந்து சமையல் வேலையை ஆரம்பித்தான். 1 எல்லாம் முடிந்தது. அப்புறம்தான் குளித்து சாப்பிட்டான். படுக்கையை விரித்து படுத்து கொண்டான். தூக்கம் வரவில்லை. தேவானைதான் மனதில் வந்து நின்றாள். அவன் மனம் தக்க சந்தர்ப்பத்தை நழுவ விடுகிறாய் என்று சொன்னது.
சில சமயங்களில் பயந்து நடுங்கியது. மறுநாள் திங்கள்கிழமை அவள் வந்தாள். கழுவ வேண்டிய பாத்திரங்களை எடுத்து போட்டான் அவன். என்னவோ தோன்றியது. தான் வாங்கி வைத்திருந்த வாழைப்பழங்களில் இரண்டை எடுத்து வந்து, "தேவான, இந்தா" என்று கூப்பிட்டு கொடுத்தான். கொடுக்கும்போது அவளுடைய கையில் தன் கை படும்படி கொடுக்க வேண்டுமென்றே நினைத்திருந்தான். ஆனால் அப்படி செய்யாமல் ஏதோ ஒன்று தடுத்தது. அவள், "எனக்கு எதுக்கு சாமி? நீங்க தான் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கீங்க. வாய்க்கு ருசியா வேண்டியதை பண்ணி போட உங்களுக்கு யாரும் இல்லை" என்றாள். "இல்லை இல்லை, நீ இதை வாங்கிக்கோ" என்று சொல்லி கொடுத்தான். அவன் அவளுடைய புன்முறுவலை எதிர்பார்த்தான், கண்வீச்சை எதிர்பார்த்தான். அப்படி எதுவும் அவளிடம் தோன்றவில்லை. ஒவ்வொரு நாளும் இவனுடைய உள்ளத்தில் ஒரு போராட்டம். இந்த பொண்ணை அனுப்பிட்டு யாராவது ஒரு கிழவியை வேலைக்கு வச்சுக்கலாமா என்று ஒரு கணம் நினைப்பான். அடுத்த கணமே, "பாவம், இந்த ஏழை பொண்ணுக்கு வேறு வேலை எங்க கிடைக்கும்? இவன் நம்ம என்ன செய்தா? பார்க்க அழகா இருக்கா. சபலத்துக்கு ஆளாகாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை" என்று அவன் மனதில் தோன்றும். இப்படியே அவன் மனதில் எழுந்த புயல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. அதோடு சேர்ந்த மாதிரி பயமும் வளர்ந்தது. கிராமத்தில் கட்டுப்பாடுகள் அதிகம். ஏதாவது தவறு நேர்ந்து விட்டால் ஊரே கொதித்து எழுந்துவிடும். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் முற்றத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் அவன் சங்கடமான நிலையில் இருப்பான். அவள் போன பிறகு மனதில் சமாதானமும் ஆட்சேபமும் தோன்றும் மறையும். இப்படியே போய்கொண்டிருந்தால் ஒரு வேலையும் செய்ய முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. ஒன்று செய்தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நெட்டை வாத்தியாரிடம் போனான். "சார், ஒரு வேண்டுகோள்" என்றான். "என்னப்பா புதுசா பேசுற?" என்றார் அவர். "நீங்க தினமும் காலையில என்ன வேலை பண்ணுவீங்க?" "என்ன பண்ணுவேன்? காலையில் எழுந்ததும் பல்ல விளக்கிட்டு காப்பியை குடிப்பேன்" என்று சொல்லி சிரித்தார். "அப்புறம் என்ன செய்வீங்க?" "அப்புறம் மூச்சு விடுவேன், கொட்டாவி விடுவேன், என் வீட்டுக்காரியோட பேசுவேன், அப்புறம் பேப்பர் பார்ப்பேன்." "சார், நீங்க பேப்பர் பார்க்கறத நான் இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்கன்னு சொல்லத்தான் வந்தேன்." "அது எதுக்கு? நான் வந்து உனக்கு பேப்பரை படிச்சு காட்டணுமா?" "இல்லை சார், அதுக்கெல்லாம் இல்லை. காலையில் சமையல் செய்யும்போது சோம்பலாக இருக்கு. வேலைக்காரி வந்து பத்து பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கிற வரைக்கும் பொழுதே போறதில்லை. எதையாவது படிக்கலானாலும் மனசு அதில் ஈடுபட மாட்டேங்குது. நீங்க வந்தா எதையாவது பேசி பொழுது போக்கலாம். அதுக்காகத்தான் சொன்னேன்." கோவிந்தன் உண்மையை சொல்ல அஞ்சினான். "உங்களுக்கு காலையில் ஏதாவது முக்கியமான காரியம் இருந்தா நான் தொந்தரவு பண்ணலை" என்றான். "சேச்சே, இங்க நான் என்னத்தை வெட்டி முறிக்கிறேன்? நான் வர்றேன் போ" என்றார் அவர். "அப்பாடி" என்று மனதுக்குள் ஆறுதலுடன் போனான் கோவிந்தன். ஒவ்வொரு நாளும் நெட்டை வாத்தியார் காலை 6 மணிக்கு வந்து விடுவார். 9 மணி வரையில் இருப்பார். அப்போது தேவானையும் வந்து பாத்திரம் தேய்த்து விட்டு போய்விடுவாள். கோவிந்தன் சமையல் செய்வதற்கு முன் ஏதாவது கதையை படித்து கொண்டிருப்பான். நெட்டை வாத்தியாரோடு பேசுவான். ஆனாலும் அவனுடைய கடைக்கண் தேவானையை அளப்பதை நிறுத்தவில்லை. மனப்போராட்டம் மாத்திரம் எவ்வளவோ குறைந்து விட்டது. அன்றைக்கு நெட்டை வாத்தியாரை அவருடைய மனைவி ஒரு கேள்வி கேட்டாள். "ஆமா, நீங்க ஏன் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல எதிர் வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிறீங்க? அங்க உங்களுக்கு ஏதாவது இட்லி கிட்லி கிடைக்குதா?" என்று கேட்டாள். "போடி பைத்தியம், அவன் சமையல் பண்ணி சாப்பிடுறதே பிரம்ம பிரயத்தனமா இருக்கு, இதுல இட்லி வேறையா? காலையில வாங்க பேசிக்கிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டான், அதனாலதான் அங்க போறேன்." "அவன் எதுக்கு உங்களை காலையில கூப்பிடணும்?" "அவனுக்கு பொழுது போகலையா, கொஞ்சம் வந்து துணையா இருங்கன்னு சொன்னான்." "துணையாவா? நல்ல துணை. அவன் என்ன குழந்தையா பயப்படுறதுக்கு?" "அது கிடக்கட்டும். தினமும் காலையில அந்த பொண்ணு வந்து வேலை செய்யறாளே, அவன் எங்க தனியா இருக்கான்?" "அது என்னவோ தெரியாது. என்ன கூப்பிட்டான் போனேன்." பெண்களின் உள்ளம் நுட்பமானது. ஆடவர்களின் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் ஆற்றலுடையது. சாயங்காலம்தான் பொழுது போகாது, பேச ஆள் வேணும். கால வேளையில அவனுக்கு எதுக்கு துணை? "என்ன எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கிற? நீ அவனை பார்க்கும்போது நேரிலேயே கேளு" என்றார் நெட்டை வாத்தியார். சிறிது நேரம் அமைதியாக நின்றுவிட்டு பிறகு சிரித்தாள் அவள். "என்ன சிரிக்கிற?" "எனக்கு உண்மை காரணம் தெரிஞ்சிருச்சு. பாவம், அவன் சின்ன புள்ள, ஏதோ சம்பாதிக்கிறான்.
இந்த குட்டி வேற சொட்டவாள குட்டி மாதிரி இருக்கா. என்னைக்காவது அவனை பார்த்து பல்ல கில்ல காட்டினாலோ என்னவோ, அதனாலதான் அவன் பயந்து போயி உங்களை துணைக்கு கூப்பிட்டுருக்கான். என்னடி உளர்ற என்றார் வாத்தியார். நான் உண்மையத்தான் சொல்றேன், நீங்களே வேணும்னாலும் அவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அன்று மாலை நெட்டை வாத்தியார் கோவிந்தனின் வீட்டுக்கு போனார். அவன் கையில் ஏதோ புத்தகத்தை வைத்து கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். நாசுக்கு தெரியாத வாத்தியார் உள்ளே நுழைந்தவுடன், என்ன கோவிந்தன், அந்த குட்டியை பத்தியா யோசிச்சிட்டு இருக்க என்று கேட்டார். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. மிரள மிரள விழித்தான். சார், என்ன சொல்றீங்க என்றான். என் வீட்டுக்காரி தான் கேட்க சொன்னான் என்று வாத்தியார் இங்கிதம் தெரியாமல் பேசினார். ஆமா, அந்த பொண்ணு ஏதாவது விஷமம் பண்ணாளா? கோவிந்தனுக்கு விடை கூற தோன்றவில்லை. அசட்டு சிரிப்பு சிரித்தான். அட, உள்ளத சொல்லுப்பா என்றார் வாத்தியார். அதெல்லாம் ஒன்னும் இல்லை சார், அவ ஒரு சின்ன பொண்ணு, நானும் திருமணமாகாதவன், ஊரார் ஏதாவது சொன்னா என்ன செய்யறதுன்னு நான் பயந்தேன், அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் என்றான். சரி சரி, உண்மை விளங்கிருச்சு என்று சொன்னபடியே வாத்தியார் திரும்பி போய்விட்டார். மறுநாள் காலையில் அவர் கோவிந்தன் வீட்டுக்கு வழக்கம் போல வந்தார். வரும்போதே கடுகடுவென்று இருந்தார். அங்கே வேலை செய்து கொண்டிருந்த தேவானையை, ஏ பிள்ள, என்ன நீ ரொம்ப போக்குறீன்னு கேள்விப்பட்டேனே என்று மிரட்டினார். அவள் திடுக்கிட்டாள். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டாள். சொன்னேன், சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னே. ஏழை பொண்ணாச்சேன்னு வேலை கொடுத்தா ஆளுக்கு வலை போட பாக்குறியா என்றார். வாத்தியார் பேசுவதை கேட்ட கோவிந்தனுக்கு பயமாக இருந்தது. அவளை அவசியம் இல்லாமல் கடிந்து கொள்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவரோ கண்ணா பின்னாவென்று எதையெதையோ பேசினார். அப்படி பேச வேண்டாம் என்று தடுத்தால் தன்மேல் அவருக்கு சந்தேகம் உண்டாகுமோ என்று பயந்தான் அவன். ஆனாலும் வாத்தியார் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசினார். அவளும் வாய் பேசாமல் பாத்திரங்களை துலக்கி வைத்து விட்டு போய்விட்டாள். கோவிந்தன் என்ன பேச என்று தெரியாமல் திண்டாடினான். ஏன் இவரை கூப்பிட்டோம் என்றாகிவிட்டது அவனுக்கு. அடுத்த நாள் வாத்தியார் தானே உத்தரவு போட்டு விட்டார். தேவானை வந்தவுடன், இந்தா இனிமேல நீ இங்க வேலைக்கு வர வேண்டாம் என்று கடுமையான குரலோடு கூறினார். அவள் அப்போதுதான் தலை நிமிர்ந்தாள். அத அவர் இல்ல சொல்லணும் என்று சாதாரணமாகத்தான் சொன்னாள். நெட்டை வாத்தியாருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அப்படி சொல்லு, அவரா சொல்லணும், என்ன ஐயா என்ன கேலி கூத்து இது, நீயே சொல்லு என்று உருமினார். கோவிந்தன் வெலவெலத்து போனான். எப்படியாவது இந்த இக்கட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்று தவித்தான். ஆமாம்மா, நீ நாளை முதல் வேலைக்கு வர வேண்டாம், இந்தா உன் சம்பளம் என்று சொல்லி பர்சிலிருந்து 1 ரூபாயை எடுத்து அவள் முன்னால் வைத்தான். அவள் கையிலே கொடுக்க கூட அவனுக்கு துணிவில்லை. அவள் அதை எடுத்துக்கொண்டு பேசாமல் போய்விட்டாள். வாத்தியார், நான் உனக்கு வேற வேலைக்காரியை பார்த்து தர்றேன் என்று சொல்லி வெற்றி பெருமிதத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார். கோவிந்தனுக்கு அன்று சாப்பிடவே தோன்றவில்லை. அநியாயமாக ஒருத்தியை குற்றவாளியாக்கி தூக்கிலிட்டு விட்டது போல வேதனைப்பட்டான். அவள் எள்ளளவும் தவறு செய்யாதவள். அவளை அப்படியெல்லாம் குற்றம் சாட்டி துரத்தியது பாவத்திலும் பாவம், பெரும்பாவம் என்று தோன்றியது அவனுக்கு. நெட்டை வாத்தியார் ஏன் இப்படி ராட்சசரை போல் நடந்து கொண்டார்? பாவி, நான் தான் அவரை கூப்பிட்டேன். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது. ஆனால் அந்த பெண் எவ்வளவோ சாது. அவளை நினைக்க நினைக்க அளவு கடந்த இரக்கமும் நெட்டை வாத்தியார் மேல் கோபமும் உண்டானது. 2 நாள் கழித்து கோவிந்தன் ஊருணி பக்கம் குளிக்கப் போனான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. குளித்துவிட்டு ஈர உடையுடன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான். அப்போது பின்னாலிருந்து ஐயா என்று ஒரு பெண் குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். தேவானை நின்று கொண்டிருந்தாள். ஐயா, என்னை வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, நான் என்ன குத்தம் செய்தேன் என்று பணிவாக கேட்டாள். அந்த பணிவினூடே ஒரு பெருமிதமும் இருந்தது. அவன் என்ன சொல்வான்? அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட அவனுக்கு தெம்பில்லை. அம்மா, நீ எந்த குத்தமும் செய்யலம்மா, குத்தம் செய்தது நான் தான். அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. பேச முயன்றால் விக்கி விக்கி அழுதிருப்பான். அதை சொல்லிவிட்டு வேகமாக நடை போட்டு வீட்டுக்கு வந்து விட்டான். வீட்டுக்கு வந்து உலர்ந்த உடையை உடுத்துக்கொண்டு
பிரம்மை பிடித்தவன் போல் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய உள்ளத்தில் தேவானை நிறைந்து நின்றாள். நான் என்ன குற்றம் செய்தேன் சாமி என்று கேட்டாள். அந்த கேள்வி அவனுடைய உள்ளத்தை ரம்பம் போட்டு அறுத்தது. ஓவென்று கதற வேண்டும் போல் இருந்தது. அவனை அறியாமலே அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.